மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே பதினாறு வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த இருபத்தி மூன்று வயது வாலிபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா நாகமலை புதுக்கோட்டை அருகே உள்ள கீழக்குயில் குடியைச் சேர்ந்தவர் கௌதம் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுமியுடன் நற்புடன் பழகி வந்தார் இதனை பயன்படுத்திய வாலிபர் கௌதம் சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறி அச்சிறுமியை டூ வீலரில் கடத்தி சென்று ஊருக்கு ஒதுக்குப்புறமான கண்மாய் பகுதியில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் அதன் பிறகு மாணவிக்கு அடிக்கடி உடல் நலம் சரியில்லாமல் போனதால் மருத்துவமனைக்கு சென்றதில் மாணவி கர்ப்பமாக இருப்பதும் தெரிய வந்தது சிறுமியின் பெற்றோர்கள் மதுரை சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து கௌதமை போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் பதினாறு வயது சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது